அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மல்டி டேனல் சேனல் இன்னைக்கு போறது பீனட் பட்டர் இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இது எப்படி வீட்டிலேயே செய்யலான்றதான் உங்களுக்கு ஈஸியா சொல்லி தரேன் வாங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் வேர்க்கடலை எண்ணெய் தேன் சக்கரை உப்பு இப்போ பாருங்க வேர்க்கலை இந்த மாதிரி நான் கையில் எடுத்து நல்லா தேய்ச்சிக்கிறேன் தேய்ச்சிங்கன்னா அந்த தோல் எல்லாமே போயிடும் சில பேர் வந்து சொலவுல வச்சு தேய்ப்பாங்க தேய்ச்சிட்டு இப்படி இந்த மாதிரி தட்டுவாங்க பறந்துடும் நான் தட்டில் தான் இந்த மாதிரி பண்ணுறேன் தோல் எல்லாமே இப்போ கிளீன் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் அதை வந்து மிக்சி கப்பில் போட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இது நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணு ஹெல்த்தி ஃபுட்டு வேற இது இப்போ பாருங்க நான் ஒன்று ரெண்டாக அரைச்சி எடுத்துருக்கேன் இதோட வந்து நான் எண்ணெயும் சேர்த்துக்க போறேன் எண்ணெய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்துக்காதீங்க இப்போ இந்த மாதிரி கிரீமி பதத்துக்கு இது வந்துருச்சு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் தேனியும் சேர்த்துக்கிறேன் தேனியும் சேர்த்துக்கிறேன் தேனியும் சேர்த்துட்டு நான் நல்லா இன்னொரு தடவை அரைச்சிக்கிறேன் சில பேர் வந்து சக்கரை சேர்த்துப்பாங்க சில பேர் வந்து சுகர் இல்லாமையும் செய்வாங்க இது குழந்தைங்களாம் சாப்பிட்றதா இருந்தால் சுகர் சேர்த்து நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அவங்க அதை தான் விரும்புவாங்க ஸ்வீட் தான் விரும்புவாங்க இல்லாட்டி நீங்கள் சால்ட்டு சேர்த்து கூட அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி முடிச்சிட்டோம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சின்னு ஷா ஷாப்பில் கிடைக்கிற மாதிரியே தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள் கடையிலலாம் இது ரொம்ப ரேட்டு வீட்டில் வந்து ரொம்ப சீப்பா நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் இது கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்க என்னோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்றவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்